கீர்த்திமுத்து, அவர் வந்து ஒரு முன்னாள் டிக்டாக் ஸ்டார். இன்னைக்கு வந்து வளர்ந்து வர ஒரு காமெடினா வந்து வர்றது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாலுமே எனக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு தனிப்பட்ட வருத்தம் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இவர் இந்த லெட்டர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரான சில விஷயங்கள்லாம் வந்து சமூகத்துக்கு வந்து பரப்பிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த பண்ற அந்த கேவலமான ஒரு காமெடினால தான் வந்து மக்கள் வந்து தப்பான விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு அனுப்புறாங்க. அதையும் வந்து அவர் வந்து வீடியோவில் காமிச்சு வந்து காசு பார்க்குறாருன்றது எனக்கு ஒரு வருத்தம் அளிச்சாலுமே அவர் மேலே வந்து சில பாசிட்டிவ் அவுட்லுக்கும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிங்க, ஒரு ஆசாரியா இருந்திருக்காரு, அதாவது மர வேலைலாம் செய்யறவங்களா இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து கடன் பளுவு தாங்க முடியாம வந்து தற்கொலைக்கும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒருத்தர் வளர்ந்து வந்திருக்காருன்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இன்ஃபேக்ட் இவர் பண்ற சில விஷயங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டதும் எனக்கு இன்னும் அவர் மேல வந்து ஒரு மதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட மனைவி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றாங்க. இதையும் தாண்டி அவரோட சிஸ்டரோட குழந்தைங்களையும் இவர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, இவ்வளோ புகழ் அடைஞ்சும் இவ்வளோ பெரிய லெவலுக்கு போயும், அதாவது பைசா இல்லைனாலும் வந்து பாப்புலாரிட்டி லெவலில் வந்து இவ்வளோ ஹைட்ஸ் அடைஞ்சும் இவருக்கு வந்து அந்த தலைகணம் அப்படின்றது ஒன்று வரலன் அப்படின்றது சொல்றது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து அவர் இப்போவும் வந்து அவர் எப்படி இருந்தாரோ, அவர் வந்து காசு இல்லாத போது கஷ்டப்படும் போது எப்படி இருந்தாரோ அதேமாரி தான் இருக்காரு. இதேமாரி இருந்தாருன்னா இன்னும் மேலும் மேலும் வந்து அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் அந்த பதிவு முடிச்சுக்கேன்.